தீபாவளி கூட கொண்டாட முடியாம சோத்துக்கு வழி இல்லாத ஏழை எளிய மக்களை நடராத்திரி சந்திச்சு தன் சம்பாதித்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போன பாருங்க. இந்தியாவே அசந்து போச்சு. குடிசைனாலே மோடிக்கு ஆகாது, ஏழைனாலே பிடிக்காது. அவருக்கு அதானி அம்பானி பணக்காரனா போய் வலிஞ்சு கட்டி குனிஞ்சு நின்று கும்பிடு ஓடுவார். அவங்களுக்கு ஒரு வயிற்று வலினா இவருக்கு நெஞ்சு வலி வந்துடும். அவங்களுக்கு எல்லா வளத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டு உழைக்கிற மக்களை தெருவிலே நிப்பாட்டி வச்சிருப்பாரு மோடி. வணக்கம் தோழர்களே, மிக சமீபத்தில் குஜராத்தில் நடந்த சம்பவம் மோடியை வறுத்தெடுக்கிற சம்பவமாக மாறிப்போச்சு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை ஓட விட்டு அடிக்கிற சம்பவமாக மாறிப்போச்சு. இங்கெல்லாம் மனுஷங்களாயா? உங்களுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களை பற்றி அக்கறை இருக்கா? பாரு அந்த மனுஷனை அப்படின்னு கேட்குற அளவுக்கு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தை செஞ்சவர் யார் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் வீரராக இருக்கிற குர்பாஸ், அவர் தான் அந்த சம்பவத்தை செஞ்சவர். தீபாவளி கூட கொண்டாட முடியாமல் சோத்துக்கு வழி இல்லாத ஏழை எளிய மக்களை நடராத்திரி சந்திச்சு தன் சம்பாதித்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போன பாருங்க. இந்தியாவே அசந்து போச்சு. எல்லாரும் கொண்டாடி தீர்த்தார்கள். என்னையா மனுஷன் இவர்? யார் அந்த மனுஷன்? இத்தனை நான் நல்ல மனுஷனா, இவ்வளவு அன்பானவரா அப்படின்னு இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்குங்க. அதுவும் மோடியினுடைய குஜராத்தில் நடந்திருக்கு, அதுவும் அகமதாபாத்தில் நடந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், மோடி கும்பல் தீபாவளினா வச்சு உருட்டுவானுங்களே. அப்பா, உங்கள் வீட்டு உருட்டு எங்கள் வீட்டு உருட்டு இல்லைங்க, அவ்வளோ உருட்டு உருட்டுவானுங்க. அதுவும் மோடியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, கிளம்பி ஓடிடுவார். எங்கே? எல்லைக்கு போவார். போய் இராணுவ வீரர்களோடு தான் நான் தீபாவளி கொண்டாடுவேன், நான் பெரிய உத்தமர் அப்படின்னு நிற்பார். இராணுவ வீரர்கள் நொந்து போய் நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்களே கூட, அவர்களுக்கு வாயில் லட்டெல்லாம் ஊட்டிட்டு இனிப்பெல்லாம் ஊட்டிட்டு நான் தீபாவளியை இராணுவ வீரர்களோடு கொண்டாடினேன்னு படத்தை போட்டு அன்னைக்கு பூரா பேச்சு அதை பற்றியாக தான் இருக்கும். எது செஞ்சாலும் படமாக்குவார், எது செஞ்சாலும் அதை வந்து வீடியோவில் மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்குறதுல மொதலாக இருப்பார். உங்களுக்கு தான் தெரியுமே, அவரே ஃபோட்டோ பிரியர்னு. அதில் எல்லாத்தையும் முடிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டார். தீபாவளியை தலை அப்படி தான் கொண்டாடுவார். இது நமக்கு தெரிஞ்சதாங்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இந்தியாவில் எல்லாரும் குடும்பத்தோடு கொண்டாடி கொண்டு இருக்கிற போது நம்முடைய பிரதமர் மோடி மட்டும்தான் எங்கேயோ குடும்பத்தை விட்டு இருக்கிற, மக்களுக்காக இருக்கிற, இந்த நாட்டை பாதுகாக்கிற, எல்லையில் உயிரை விடுகிற இராணுவ வீரர்களோடு கொண்டாடுகிறார் அப்படின்னு கேப்ஷன் போட்டு உருட்டுவானுங்க காவிங்க. கொண்டாடுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நீ உருட்டுறதுக்காகவே கொண்டாடுறது பிரச்சனை இல்லையா? அதில் நமக்கு கடுப்பாகும், காண்டாகும். அதுலேயும் மோடி எப்படி ஆட்சிக்கு வந்தார்னு உங்களுக்கே தெரியும். குஜராத்தை அப்படியே உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாருன்னு போலியாக பிம்பத்தை உருவாக்கித்தான் மோடி ஆட்சிக்கே வந்தார். அந்த மோடி ஆட்சியினுடைய அந்த பிம்பம் இருக்குல்ல, அது இப்போல்லாம் உடஞ்சி காலியாக போய் காணாமல் போச்சு. அதில் ஒன்று தான் குஜராத்தில் இருக்கிற குடிசை பகுதிகளை, ஏழை எளிய உழைக்கிற மக்கள் வாழக்கூடிய குடிசை பகுதிகளை ட்ரம்ப் வர்றாராம். ஏன்னா அவர் கோடீஸ்வரர் இல்லையா, அவர் வீடு டாய்லெட்டே தங்கத்தலையில் இருக்குது ட்ரம்ப் வீட்டில். அந்த ட்ரம்ப்பு மோடியினுடைய நண்பன், அவரும் ஒரு மாதிரி அரபீஸை தான் அலைவார். அந்த மனுஷன் குஜராத்துக்கு வர்றாருன்னு, குஜராத் அப்படியே முன்னேறிய மாநிலமாக காட்டணும்னு, குஜராத் அப்படி படோடமாக காட்டணும்னு குடிசை பகுதிகளை துணியை வச்சு மறைச்சவர் தான் இந்த மோடி. சொந்த மாநிலத்தில் தன் சொந்த இன மக்களை துணியை போட்டு மறைச்சு அவங்க தன்மானத்தை அசிங்கப்படுத்தினவர், உழைக்கிற மக்கள் இழிவானவர்கள் என்று மூடி மறைச்சவர் இந்த மோடி அந்த குஜராத்துக்குள்ள. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுதும் நீங்க தீபாவளி எப்படி கொண்டாந்தாங்கன்னா, அமித்ஷா என்ன சொல்றாரு, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு மூன்று தீபாவளி. என்னவா மூணு தீபாவளி இந்த வருஷம் வருமா? அதாவது காசை நிறைய அள்ளி எரிவன் வாங்கி வச்சுக்கோ, தீபாவளி கொண்டாடு அப்படின்னு அவர் மேடையில் நின்று உருட்டுறாரு. எதுக்கேனா, இப்போ சட்டமன்ற தேர்தல், அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், இந்த வருஷமே அள்ளி கொட்டுவோம் நாங்க, வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு அவர் உருட்டிட்டு இருக்காரு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லு சில்லு அறவைக்காடு சில்லறைகள் எல்லாம், இந்த பிஜேபி கும்பல் எல்லாம்
தீபாவளினா சாமானிய மக்களை தேடி போயிடுவானுங்க. அது இப்போ கூட ரெண்டு மூணு ஃபோட்டோ பார்த்தேன், அதை பார்த்த பிறகு தான் கடுப்பு உச்சத்துக்கு போயிட்டேன். நரிக்குறவர் சமூக மக்களோடு நான் தீபாவளி கொண்டாடினேன் ஃபோட்டோ. தூ, இதை விட கேவலமான செயல் வேறு எதுவுமே இல்லைடா. ஆ, உழைக்கிற மக்களோட உற உட்கார்ந்து சுரண்டி தின்ற உங்களுக்கு என்ன வேலை? நரிக்குறவர் மக்கள் அன்றாட உழைக்கிற மக்கள், அவங்களோட உனக்கு என்ன வேலை? அதில் போய் ஒரு சீனி வெடி இருக்குல்ல, குட்டி குட்டி பட்டாசு ஒரு பாக்கெட்டில் 35 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கி ஆள் குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நானும் கொண்டாடினேன்னு படம் போட்டுக்கிட்டு தெரியுதுங்க இந்த கும்பல். ஆனால் இந்த எந்த படமே போடாமல் கிரிக்கெட் விளையாட வந்தவர் தான் ஆப்கானிஸ்தானுடைய வீரர், ஆப்கானிஸ்தானில் தொடக்க ஆட்டக்காரர். அவர் பேர் ரஹ்மானுல்லா குர்பாஸ். இந்த குர்பாஸ் இருக்கார் பாருங்க, அவர் எல்லாருக்கும் பாஸாக தாங்க செயல்படுறாரு. ஆப்கானிஸ்தீன் டீமும் உங்களுக்கு தெரியும், இப்போ தான் முதல் முறை உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்ற டீமாக விளையாடுவதற்கு, அந்த சீரீஸில் விளையாடுறதுக்கு தகுதி பெற்ற டீமாக மாறி இருக்கு, 6வது இடத்துல இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த ஒரு நாடு, மிகப்பெரிய பயங்கரவாத செயல் அந்த நாட்டின் மீது கட்டவிழ்த்தப்பட்டே இருந்துச்சு. இந்த வளர்ந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த நாட்டு மக்களை சூறையாடுனாங்க, அந்த நாட்டின் வளங்களை சூறையாடினாங்க, அந்த நாட்டு மக்களை கைதிகளை போல நடத்தினாங்க, அந்த நாடே நாசமாக்குனதில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் அங்கே தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அங்கேருந்து தப்பிச்சு எத்தனை பேர் செத்தாங்க, ஃப்ளைட்டில் தூங்கிக்கிட்டெல்லாம் போனாங்க, அங்கேருந்து விழுந்தெல்லாம் செத்தவங்க உண்டு, ஃப்ளைட்டு ஏற்றி இறக்கி செத்தவங்க உண்டு. கொடூரமான கண்ணீர் சூழ்நிலையில் வாழ்கிற ஒரு நாட்டிலேருந்து வந்த டீம் தான் இந்த ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம். இந்த டீமில் இருக்கிற தொடக்க ஆட்டக்காரர் தான் ரஹ்மானுல்லா குர்பாஸ். இந்த ரஹ்மானுல்லா குர்பாஸ் முடிஞ்சு செமி, அவங்க செமிஃபைனலுக்கெலாம் போகலை, அரையிறுதி ஆட்டத்துக்கு போகலை, 6வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்க பெட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போகணும். கடைசியாக அவங்க விளையாண்டது குஜராத்தில். குஜராத்தில் விளையாண்டவர் என்னன்னா, அங்கே கேள்விப்பட்டிருக்கிறாரு, இப்படி இங்கே ஒரு தீபாவளின்னு ஒரு பண்டிகை வரப்போகுது, இங்கே இருக்கிற எல்லா பெரும்பான்மை மக்களும் கொண்டாடுற ஒரு பண்டிகை, அந்த பண்டிகையை நல்லா கொண்டாடுவாங்க, ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செஞ்சால் சந்தோஷப்படுவாங்கன்னு ஏதோ கூட இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, ராத்திரி 3 மணிக்கு வண்டி எடுத்து கிளம்பிட்டாருங்க. ராத்திரி 3 மணிக்கு வண்டி எடுத்து கிளம்புனவர் எங்கே நேராக போயிருக்காரு தெரியுமா? எந்த இடத்த துணியால் மோடி மறைச்சாரோ, மும்பையில் அப்படி தானே மறைச்சாரு, G20 மாநாட்டுக்கு தலைவர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னு மும்பையில் இருக்கிற குடிசை பகுதியை துணி போட்டு மறைச்சாரு. குடிசைனாலே மோடிக்கு ஆகாது, ஏழைனாலே பிடிக்காது, அவருக்கு அதானி அம்பானி பணக்காரனா போய் வலிஞ்சு கட்டி குனிஞ்சு நின்று கும்பிடு ஓடுவார். அவங்களுக்கு ஒரு வயிற்று வலினா இவருக்கு நெஞ்சு வலி வந்துடும். அவங்களுக்கு எல்லா வளத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டு உழைக்கிற மக்களை தெருவிலேயே நிப்பாட்டி வச்சிருப்பாரு மோடி. அதனால தான் தரச்சியில் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்தினார், உழைக்கிறவனை கேவலப்படுத்தினார், உழைக்கிறவன் என்னுடைய அடையாளத்துக்கு அவமானம் இருக்கிறதுனாரு இல்லையா. அந்த உழைக்கிற மக்களை போய் சந்திச்சாரு நடராத்திரி 3 மணிக்கு அதிகாலை. எல்லாம் வீடு இல்லாமல் நிறைய பேர் குஜராத்தினுடைய அந்த வீதிகளில் படுத்து கிடக்குறாங்க, இந்த கடும் குளிரில் வீதியில் படுத்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த மனுஷன் பதறி போனார், நான் அது நாளைக்கு தீபாவளின்றீங்க, இன்னைக்கு நடுத்தருவில் படுத்திருக்காங்களே மக்கள்னு தாங்கிட்டு இருக்கிற காசை எடுத்து தூங்கிட்டு இருந்தவன் தலைமாட்டில் சில சில 500 ரூபா நோட்டுகளை எடுத்து எடுத்து தலைமாட்டில் வச்சுட்டு போகிறார். ஒரு ஒரு ஆளுக்கு 2-3 நோட்டை தலைமாட்டில் சொறிட்டு போறாரு பாருங்க. பார்த்தீங்கல்ல, நடுராத்திரி வந்து அங்கே வீடு இல்லாமல் நாளைக்கு பண்டிகையை எதிர்கொள்ள முடியாமல் இருந்த குடும்பங்களுடைய ஒவ்வொருத்தர் தலைமாட்டிலையும் 2 நோட்டு 3 நோட்டுன்னு வச்சுட்டு போகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற 3 பேருக்கு ஒரு 1000 கிடச்சா கூட 3000 ரூபா அவன் அந்த தீபாவளி எவ்வளோ அழகாக கொண்டாடுவான், எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவாங்க இல்லையா. அப்படி தலைமாட்டில் செஞ்ச காரியம் வெளியே தெரியாமல், காலையில் எதிர்த்து பார்த்தா யார் வச்சாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு, செஞ்ச காரியத்தை வெளியே தெரியாமல் செஞ்சுருக்காருங்க.
மோடி ஆர்எஸ்எஸ் கும்பல் போல போட்டா போட்டு வீடியோ போட்டெல்லாம் செய்யலை. யாருக்கும் தெரியாமல் அங்கே முழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அம்மாவை கூப்பிட்றாரு. முழிச்சுட்டு இருந்த ஒரு அம்மாவை துணக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய தலைமாட்டிலையும் 1000 ரூபாய் 1500 ரூபாய் வச்சுக்கிட்டே போகிறார். வச்சுக்கிட்டே போய் அந்த அம்மா கையிலையும் காசு கொடுத்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தவறப்பட மட்டும் ஏறி காரில் ஓடி போயிடுறார். வேகமாக காரில் ஓடி போயிடுறார். அதான் நீங்கள் பார்த்தீங்க, அந்த அம்மா தான் அவங்களெல்லாம் எழுப்பி காசு எடுத்து வைங்களா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அடுத்து இதை தூரமாக நின்று யாரோ ஒருத்தர் இதை வீடியோவை எடுத்துட்டார். இது வைரலாக்கப்படும் போது சசி தரூர் இருக்கார் இல்லையா காங்கிரஸ்காரர் எம்பி, அவர் நீங்கள் அடிக்கிற 100ஐ விட இது பெருமைக்குரியது அப்படின்னு ட்விட்டரில் போட்டார். அதுதான் வைரலாச்சு. இந்திய மக்களே கொண்டாடுறாங்க, என்னையா மனுஷன் நாளைக்கு காலையில் கஞ்சிக்கு காசு இருக்குமா அப்படின்னு நினச்சி தூங்கிட்டு இருக்கிற உழைக்கிற கூட்டையா, காசு இல்லாமல் அவமானப்பட்ட கூட்டையா, ஒரு நல்ல நாள் திங்க நாளுக்கு கூட பிள்ளைகளோடு தெருவில் படுத்திருக்க கூட்டையா, அவங்க தலைமாட்டில் 1000 ரூபாய் 2500 ரூபாய் அப்படி வச்சுட்டு போகிறது இருக்குல்ல, பார்க்குறதுக்கு எவ்வளோ மன நிறைவாக இருந்துச்சு தெரியுங்களா. சொந்த நாட்டு பிரதமர் அவமானப்படுத்துகிறாரு, சொந்த நாட்டு பிரதமர் கேவலப்படுத்துகிறாரு, சொந்த நாட்டினுடைய பிரதமர் சொந்த இனத்தினுடைய பிரதமர் இந்த மக்களை உழைக்கிற மக்களை கேவலப்படுத்தும் போது எங்கேயோ கண்ணு காணாத தூரத்தில் பிறந்தவர், கண்ணு காணாத தூரத்தில் வாழ்கிறவர், இங்கே விளையாட வந்த மனுஷன் தாக்கிட்ட இருக்கிற காசை பகிர்ந்து கொடுத்துட்டு போனாருங்க. எவ்வளோ பெரிய மனசு வேணும் இதுக்கெல்லாம். அதை அவர் செய்யணும், வீடியோவில் போடணும், ப்ரெஸ் மீட் பண்ணணும், அதை எதுவுமே பண்ணல. நான் ராத்திரி மனசே வந்திருக்காரு, அவருக்கு தோணி இருக்கு, இறங்கி காசை கொடுத்துட்டு சல்லுன்னு காரில் கிளம்பி போயிட்டார். பார்த்த மக்கள் மோடியை கழுவி ஊத்துறாங்க, மோடியை வந்து சங்க சங்கையாக திட்டுறாங்க. நீலாம் ஒரு மனுஷனாயா, எங்களை அசிங்கப்படுத்தி நீ திரைச்சால போட்ட, எங்கேயோ இருந்து வந்த கிரிக்கெட்காரரு கையில் காசை கொடுத்து சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க, நானும் உன் வீட்டு புள்ளதான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சமூக வலைத்தளங்களில் மக்கள் மோடியை அசிங்கப்படுத்துகிறாங்க. இவர் செய்த காரியத்தை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். ஒரு எளிய மக்களினுடைய உளவியலை புரிஞ்சு கொள்கிற வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. அங்கேயும் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை தான், அதனால இவருக்கு இங்கே இருக்கிற சாமானிய மனிதனுடைய வாழ்க்கை பெருசாக தெரியுது. ஓடி வந்து உதவிட்டு ஓடி இருக்கார். நமக்கு என்ன தெரியுங்களா, சொந்த நாட்டு மக்களை இழிவுபடுத்திட்டு பணக்காரனுக்கு கால் விரடுறது பாஜகவுக்கு வேணா இயல்பான ஒரு தொழிலாக இருக்கும், நடைமுறை மரபாக இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க, சக மனிதனுடைய மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவோம். இந்த மகிழ்ச்சியும் நம்ம அப்படித்தான் கொண்டாடுகிறோம். கிரிக்கெட் விளையாட வந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் நடராத்திரி போய் உழைக்கிற மக்களுக்கு 4 ரூபா கொடுக்குறாருன்னா இந்த மனுஷனை கொண்டாடி ஆகணுங்க, இந்த மனுஷன் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு இந்தியாவே கொண்டாடுது. நானும் அப்படி தான் வாழ்த்துறேன்.